இன்னைக்கு நம்ம எம் ஆர் லர்னிங் தமிழ் சேனல்ல வந்து டெஸ்ட் வீடியோ வந்து நம்ம பாக்கலாம் இதுல வந்து என்ன இது இதுக்குரிய டெஸ்ட் வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் சித்தர் பாடல்கள் அப்புறம் வந்து நாட்டுப்புற இலக்கியங்கள் அதை பத்தின வீடியோ தான் வந்து இன்னைக்கு இதுல பாருங்க நாட்டுப்புற மக்களின் வாழ்வியல் கூறுகளையும் இலக்கியங்களையும் கலைகளையும் ஆராய்வது எது நாட்டுப்புற மக்களோட வாழ்வியல் கூறுகளை இலக்கியத்தை கலைகளை இதெல்லாம் வந்து ஆராயறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுப்புறவியல் இதெல்லாம் ஆறாயிரத்துக்கு பேரு நாட்டுப்புறவியல் பின்வரும் சொற்களுள் நாட்டுப்புறவியலை குறிக்கும் சொல் எது எது வந்து நாட்டுப்புறவியலை வந்து குறிக்குது அப்படின்னா வந்து அப்படின்றது தான் வந்து நாட்டுப்புறவியலை வந்து குறிக்கிற சொல்லு அதே மாதிரி இந்த சொல்லை வந்து என்ற சொல்லையும் பகுப்பையும் தந்தவர் யார் இந்த போக்லோர் அப்படின்ற சொல்லையும் பகுப்பையும் வந்து தந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து நாட்டு நாட்டுப்புற மக்களோட வாழ்வியல் கூறுகள் இலக்கியங்கள் கலைகள் இதெல்லாம் ஆறாயிரத்துக்கு பேரு நாட்டுப்புறவியல் அந்த நாட்டுப்புறவியலை குறிக்கிற சொல் வந்து ஃபோக்ளோர் அப்புறம் அந்த இத வந்து இந்த சொல்ல வந்து சொல்லையும் பகுப்பையும் வந்து முதன் முதல்ல தந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த தந்தவரோட பேர் வந்து வில்லியம் ஜான் தாமஸ் மிதந்த கவிதை என்ற நூலின் ஆசிரியர் இந்த நூலோட ஆசிரியர் யாரு மு அருணாச்சலம் பவளக்கொடி மாலை என்னும் நூலின் ஆசிரியர் யார் கர்ணா கர்ணானந்த சுவாமிகள் கர்ணானந்த சுவாமிகள் அப்படின்றவர் தான் வந்து இந்த பவளக்கொடி மாலை அப்படின்ற நூலோட ஆசிரியர் கதாமஞ்சரி அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாரு மஞ்சரி அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் யார் தாண்டவராய முதலியார் தாண்டவராய முதலியார் இருசொல் அலங்காரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அருணாச்சல முதலியார் இருசொல் அலங்காரம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து அருணாச்சல முதலியார் அடுத்தது ஏட்டில் எழுதாத கவிதைகள் அப்படின்ற நூலை தொகுத்தவர் யார் ஏட்ல எழுதாத கவிதைகள் அப்படின்ற நூலை தொகுத்தவர் யார் அன்னக்காமு பழங்கால பண்பாட்டில் எச்சம் எனப்படுவது பழங்கால பண்பாட்டில் வந்து எச்சம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது நாட்டுப்புற பாடல்கள் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் இது நிறைய தடவை வந்து டிஎன்பிசி வந்து இருக்கிற கொஷின் இது ஆன்சர் என்னது கடுவேலி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து கடுவேலி சித்தர் நாட்டுப்புற பாடல்களில் தெம்மாங்கு பாடல் கலையெடுப்பு பாடல் கதிரறுப்பு பாடல் மீனவர் பாடல் முதலிய எல்லா பாடல்களும் வந்து எதில் அடங்குது இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே வந்து தொழில் பாடல்கள் நூல் தமிழ் அண்ணல் அழகப்பன் சுப்பிரமணியன் தூரன் இவங்கெல்லாம் வந்து இந்த எழுதினவங்களோட நூலை பொருத்த சொல்லியிருக்கிறாங்க தமிழ் அண்ணல் அப்படின்றவர் வந்து தாளாட்டு அப்படின்ற நூலை வந்து ிருக்கிறாங்க அடுத்தது அழகப்பன் அழகப்பன் வந்து தாளாட்டு ஐநூறு ஃபஸ்ட்டு தமிழனல் வந்து தாளாட்டு அழகப்பன் வந்து தாளாட்டு ஐநூறு அடுத்தது டி என் சுப்பிரமணியன் அவங்க என்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டு மல்லிகை தூரன் அப்படின்றவங்க வந்து காட்சியிலே வந்த கவிதை தூரம் எந்த நூலை எழுதியிருக்கிறாரு காற்றிலே வந்த கவிதை அப்படின்ற நூலை வந்து எழுதி இதில் இதுல வந்து எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருந்தாத இணையை மட்டும் தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க சுந்தரம் பழமொழிகள்ன்றது பொருந்தாதது ஏட்டிலே எழுதாத கவிதை என்பது நாட்டுப்புற பாடல்கள் நாடோடி மலையருவி ஆகிய நாட்டுப்புற கவிதைகள் கவிதை நூட்களை வந்து தொகுத்தவர் யாரு நாடோடி மலையருவி ஆகிய நாட்டுப்புற கவிதை நூட்களை தொகுத்தவர் யார் கீவா ஜெகநாதன் கீவா ஜெகநாதன் வீரபாண்டிய காத்தவராய முத்துப்பட்டன் கதை பாடல்கள் அதெல்லாம் வந்து தொகுத்தவர் யார் இந்த ஆகிய நூட்களை வந்து தொகுத்தவர் யார் வீரபாண்டிய காத்தவராய முத்துப்பட்டன் கதை பாடல்கள் ஆகிய நூட்களை தொகுத்தவர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வானம் வானமாமலை அப்படின்றவர் தான் வந்து தொகுத்திருப்பாரு யாரு வானமாமலை அப்படின்றவர் தொகுத்திருப்பாரு முதல் சித்தர் என்று போற்றப்படுபவர் யார் முதல் சித்தர் அப்படின்னு யார சொல்லுவோம் திருமூலர் சித்த மருத்துவத்தின் முன்னோடிகள் என்று போற்றப்படுபவர் யார் சித்த மருத்துவத்தின் முன்னோடிகள்னாலே யாரு சித்தர்கள் மெய்ஞான புலம்பல் அப்படின்ற வந்து பாடிய சித்தர் யாரு பத்ரகிரியார் சித்தர்கள் அப்படின்னாலே வந்து யாரை வந்து குறிப்பிடுறாங்க சித்தர்கள் அப்படின்னு வந்து எத்தனை பேரை வந்து குறிப்பிடுறாங்க சித்தர்கள்னாலே பதினஞ்சித்தர்கள் சித்தர்கள்னாலே எத்தனை பேர் குறிப்பிடுவாங்க பதினெண் சித்தர்கள் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க அடுத்த வர வீடியோல வந்து அடுத்த வர டெஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ